வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கேட்டு தெரிஞ்சுட்ருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா விதமான கேள்விகளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-45-96-944-44 நம்பருக்கு கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி குறிப்பாக குழந்தை இன்மைக்கான சிறப்பு மருத்துவர் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. சென்னை ஸ்ரீ மருத்துவமனையிலேருந்து டாக்டர் கல்பனா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் ஷோக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். ஓகே, பொதுவாக குழந்தை இன்மைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் அதிகப்படியான காலர்ஸ் வந்துட்டு நம்ம குழந்தை இன்மைக்கான காலர்ஸ் தான் வராங்கன்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப ஏர்ஜ் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சிலர் வந்துட்டு திருமணமாகி ஒரு 2 மாதம் 3 மாதம் குழந்தை இல்லைனாலும் டக்குன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் போகணும் அப்படின் தான் மைண்ட் செட் இருக்குது. அதுக்கு அவங்க மட்டும் இல்லை, சோஷியல் ஸ்டிக்மாவும் ஒரு ரீசனாக இருக்குது. ஸோ அதை பற்றி பேசலாம் மேம். அதாவது திருமணமாகி 1 வருடம் ஆகியும் குழந்தையின்மை அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம வந்து ரெண்டு பேருக்குமே செக்அப் பண்ணுறோம். பொதுவாக முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு 3 பேருக்கு கூட குழந்தை இல்லாத ஒரு குறை இருக்காது. ஆனால் இப்போ நவடேஸ் பார்த்தீங்கன்னா 120 பேருக்கு 30 பேருக்கு நம்ம குழந்தையின்மை குறை காணப்படுது. அவங்க வந்து 1 வருடம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க, குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு ஆண் 2 பேருமே நம்ம வந்து செக்கப்புக்கு வருவாங்க. ஸோ பெண்ணுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸ் வருதா, எப்படி பீரியட்ஸ் கரெக்டாக வருதா, இல்லை உங்களுக்கு கருப்பையினுடைய உருவ அமைப்பு எப்படி இருக்குது, இல்லை சினை முட்டைகள் வந்து வெளிப்படுதா, மாதந்தோறும் சினை முட்டை வந்து வெளிப்படுதல் இருக்கா, இல்லை டியூபோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அது எல்லாமே நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு யூஎஸ்ஜி ஸ்கேன் பார்க்கும்போதே ஒரு பெண்ணை வந்து ஓரளவுக்கு ஒரு 80% அவங்கள கன்சல்ட் பண்ணும்போதும் ப்ளஸ் அவங்களோட யூஎஸ்டி ஸ்கேன் பார்த்தாலே நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம் என்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஆணுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு உறவு முறையில் திருப்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு க்வெஸ்சன். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விந்து பரிசோதனை மட்டும் நாங்கள் பண்ண சொல்லுவோம். விந்து பரிசோதனையில் வந்து உங்களுக்கு விந்துவினுடைய கவுண்ட்டு, அது ஸ்பேமோட கவுண்ட்டு, ஸ்பேமோட மொட்டிலிட்டி, அதனுடைய ஓடும் தன்மை, அடுத்து அதனுடைய மார்ஃபாலஜி, அதனுடைய உருவ அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம தெளிவாக அந்த ஒரு சின்ன பரிசோதனையிலே நம்ம பண்ணிடலாம். ரொம்ப அதிகமாக அது எடுக்கணும், டியூபல் டெஸ்ட் எடுக்கானதெல்லாம் தேவையே கிடையாது. பெண்ணுக்கு ஒரு யூஎஸ்ஜி ஸ்கேன், அவங்களோட ரெகுலர் பீரியட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடனே யூஎஸ்ஜி ஸ்கேன் ப்ரொவைட் செய்ய சொல்லிவிடுவோம். அதே மாதிரி ஆணுக்கு செமன் பரிசோதனை, இது ரெண்டு பண்ணி பார்க்கும்போதே ஒரு என்ன குறை, யாருக்கு என்ன குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேக்ஸிமம் ஒரு 85% நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ யாருக்கு குறை இருக்கோ அவங்களுக்கு தேவையான மருத்துவ முறைகள் வந்து நம்ம கொடுப்போம். ஓகே பெண், ஒரு 1 வருட காலங்கள் வெயிட் பண்ணி பார்க்கறது தான் ஒரு முறையான விஷயமா இருக்கு. எடுத்தோன்னே ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்னு போகிறதோட ஜென்ரலாக டாக்டர் சொல்கிற அட்வைஸ் எல்லாம் ஃபாலோ அப் பண்ணி குழந்தைக்காக ட்ரை பண்ணுறது தான் ஒரு முறையான விஷயமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நாங்க விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து பேசுறோம் மேடம், வனிதான்றவங்க. ஓகே ஃபைன், இப்ப யாருக்காக வாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கோசம் மேடம், வயசு 26 மேடம். இப்ப வந்து நீர் கட்டிட்டு மாசம் மாசம் இந்த ஊத்திரமே வரணும் மேடம். ஓகே, பேசலாமா? ஓகே, வணக்கம்மா. நீங்க வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருடங்கள் ஆகுதுமா? 6 வருடம் ஆயிடுச்சு மேடம். இது ஒரு முறையாவது கரு தரிச்சிருக்கீங்களாமா? 5 மாசம் இருந்து ஆபரேஷன் ஆயிடுச்சு மேடம், நீர் கட்டி ஆபரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் நின்றுச்சு மேடம், அதுக்கப்புறம் 2வது நிக்கல மேடம். ஓகே, அதாவது நீர் கட்டி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து சினை பையில இருந்து சினை முட்டையானது முதிர்ச்சி அடையலை. அந்த முதிர்ச்சி அடைந்த ஒரு முட்டை தான் உங்களுக்கு ஆணினுடைய உயிரணுவுடன் இணையும். மற்ற கருமுட்டை சினை முட்டைகள் நூற்றுக்கணக்கான முட்டைகள் எல்லாமே கரைஞ்சி ப்ளீடிங்காக வெளியில் வந்துடும். ஆனால் உங்களுக்கு ஏன் அந்த பிசிஓடி உள்ள நிலையில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த நூற்றுக்கணக்கான முட்டைகள் அந்த சினைப்பையில் உருவாகுது இல்லையா, அந்த ஓவரியில் அந்த எல்லாமே உங்களுக்கு சினை கட்டிகளாக அப்படியே தங்கிடுது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கருமுட்டை முதிர்ச்சி அடையாது, வெடிக்காது, டியூப்ல வந்து நிற்காது. ஸோ இந்த சீட்டே வரமாட்டேங்குது மேடம், 6 மாசம் ரொம்ப லேட் கட்டுது மேடம். அதனால பீரியட்ஸும் தள்ளி போய்கிட்டே இருக்கும், இல்லை மெடிசின் போட்டால் தான் வரும், இல்லை 2 மாசத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி பீரியட்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிசிஓடிக்கு எக்ஸலண்டான மூலிகை மருந்துகள் நம்ம சென்னை ஸ்ரீ சித்த மருத்துவமனையில் கொடுத்துட்டு இருக்கோம். நாட் ஓன்லி அந்த மருத்துவ முறைகள் மட்டும், அதான் நீங்கள் சர்ஜரி முறையில் பண்ணியிருந்தாங்களும் கூட திரும்ப திரும்ப வரும், அது நகம் வெட்டுற மாதிரி, அதாவது நகம் வெட்டுற மாதிரி திரும்ப திரும்ப வந்து சினை கட்டிகள் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஒரு 3 மாசம் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிஓடி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இல்லை திரும்ப கொஞ்சம் பிசிஓடி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிகுலர் ஸ்டடி எடுத்து பார்க்கும்போது கருமுட்டையே உங்களுக்கு வளரலாமா வெடிக்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இது வந்து திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் பெண்களுக்கு. ஸோ இதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா சென்னை ஸ்ரீ சித்த மருத்துவமனையில் நல்ல மூலிகை மருந்துகள், பிசிஓடிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமே கிடையாதுமா, திரும்ப
திரும்ப வாழ்க்கையில் வரணும்னு அவசியமே கிடையாது. இது வந்து ஒரு ஒரு முறையான ஒரு 3-6 மாத சிகிச்சையிலேயே நம்மளுடைய மருத்துவமனையில் குணப்படுத்திக்கலாம். ப்ளஸ் நாட் ஓன்லி நம்ம வந்து மருந்துகள் மட்டும் கொடுக்கறது கிடையாது. நீங்கள் வெயிட்டுலாம் எப்படிமா இருக்கீங்க? வெயிட் போட்டுக்கிட்டே இருக்கீங்களா? சரி, ஓகே. வெயிட் ஃபஸ்ட்டு வந்து யோகாசனாஸில் எல்லாமே நம்ம சொல்லித்தருவோம். அதாவது என்னென்ன செய்யணும், என்னென்ன உணவு முறைகள் ஃபாலோ பண்ணணும், இல்லை வீட்டில் சின்னதாக நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் கூட, ஹோம் டிப்ஸ் கூட, அதாவது டெய்லி பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம், இல்லை நாவல் கொட்டை சூரணம் குடிக்கலாம். நீங்கள் இதே நிலை ரொம்ப நாளைக்கு நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் பிளட் சுகர் கூட உங்களுக்கு வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இன்சுலின் ஹார்மோனுக்கும் நம்மளுடைய ஈஸ்ட்ரஜன் ஹார்மோனுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. ஸோ தட் நீங்கள் இது ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா கல்யாணம் ஆகி 6 வருடங்கள் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து பிசிஓடி இல்லாத ஒரு நிலை வந்து நம்மளுடைய மூலிகை மருந்துகளில் நம்மளை கண்டிப்பாக கொண்டு வர முடியும். அடுத்து நீங்கள் உங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் ஒரு சின்ன பரிசோதனை ஒன்று பண்ணி பார்த்துக்கலாம், அவங்களுக்கும் உயிரணுக்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 6 வருடங்கள் ஆகும்போது அவங்களுக்கும் அந்த மனத்தளர்ச்சி ஏற்பட்டிருக்கும். ஸோ ஸ்பெர்மோட கவுண்ட் கூட கொஞ்சம் குறையவதற்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ரெண்டு பேருமே ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்கம்மா. விழுப்புரத்தில் எங்களோட டாக்டர் சென்னை ஸ்ரீ டாக்டர்ஸ் மாதத்துக்கு 2 முறை வருவாங்க. நீங்கள் அவங்களை போய் நீங்கள் உங்களோட லேப் டெஸ்ட் எல்லாமே கொண்டு போயிட்டு ஒரு முறை கன்சல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெளிவான முறையில் வைத்தியமும் கொடுப்பாங்க. உங்களுக்கு என்னென்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா கைட் பண்ணுவாங்கம்மா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. இப்போ பிசிஓடின்றதுக்காக தான் நிறைய பேர் கால் பண்ணுறாங்க மேம். பிசிஓடி வந்துட்டு கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுனால கூட குணமடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டி ஒரு சில பெண்களுக்கு ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது, பெரிய பெரிய கட்டிகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதோட சிவியாரிட்டி தான் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லலாம். அதாவது ஃபைப்ராய்ட் அப்படின்னு சொல்லலைன்னா உங்களுக்கு கருக்குழியில் ஏற்படக்கூடிய ஒரு சதை வளர்ச்சி, இல்லை ரத்த கட்டிகள். இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னோன்னா இது நிறைய அதை இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்து சப்சீரோசல் ஃபைப்ராய்டு, சப்மிக்ரோசல் ஃபைப்ராய்டு, இல்லை பெடங்குலேட்டட் ஃபைப்ராய்டு அப்படின்னு ஒரு 4-5 வகையாக நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். இல்லை யூட்ரைன் எண்டோமெட்ரியல் கவைட்டிலே இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ளீடிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். இல்லை ஒன்றுமே செய்யாத ஃபைப்ராய்டுங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப பெயின் எல்லாம் ஒன்றுமே கொடுக்காத சைலண்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து தள்ளி போகும், இல்லை அதிகமாக ப்ளீடிங் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ வயிறு கொஞ்சம் உப்பிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் மோஷன் எல்லாமே டைட் ஆகிற மாதிரி இருக்கும், யூரின் வந்து ரொம்ப அடிக்கடி எமர்ஜென்சி யூரின் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையில் இந்த கட்டிகள் இருக்குது அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் இரெகுலர் ஆகிடும். அப்படியே உங்களுக்கு கரு தரிச்சா கூட கரு வந்து பதியும் இடம் தான் கருக்குழி, சரிங்களா? கரு குழாயில் நமக்கு இணைந்தால் கூட கருப்பையினுடைய உள்சுவரில் தான், எண்டோமெட்ரியத்தில் தான் அது வந்து கரு வந்து பதியணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒரு கட்டிகள் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அபாஷன் ஆகிட்டே இருக்கும், இல்லை அது டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருக்கும், கருவுக்கு தேவையான ஊட்ட வளர்ச்சி கிடைக்காது. ஸோ ஒன்று அபாஷன் ஆகும், இல்லை குறைப்பிரசம் ஒரு 5 மாதம் வரைக்கும் வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் ஹார்ட் பீட் இல்லை, அது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இடையில வந்து இன்டர்மீடியட் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும், ஸ்பாட்டட் ப்ளீடிங் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுடைய ஃபைப்ராய்டு கட்டிகளை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கணும். யூட்ரைனுடைய கெவைட்டி வந்து கிளியராக இருக்கும்போது, இன்ஃபெக்ஷன் கிளியராக இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து கரு வளர்தல் வந்து தடை இல்லாமல் 9 மாதங்கள் வரைக்கும் வளர முடியும். ஸோ நம்மளுடைய மருந்துகளில் வந்து வாத பித்தத்தினால் தான் நமக்கு வந்து ஒரு 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 இடத்துல ஒரு கட்டியோ ஒரு சதை வளர்ச்சியோ வரும்பொழுது நம்மளோட வாத பித்தம் ரெண்டும் அதிகரிக்கும் போது தான் வரும். ஸோ நம்ம வாத பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம கிழங்கு வகைகள், சில நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது என்னென்ன உணவு முறைகளில். ஸோ அந்த கிழங்கு வகைகள் எல்லாமே நம்ம கம்மி பண்ணும்போது வாதமும் அதிகரித்து பித்தமும் அதிகரிக்கும், பாடி ஹீட்டும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ பாடி ஹீட்டையும் குறைக்கக்கூடிய மருந்துகள் கொடுத்து நம்மளுடைய மருந்துகள் கொடுக்கும்போது அந்த கட்டிகள் வந்து கரைஞ்சி அப்படி ப்ளீடிங்காக வந்துடும். நீங்கள் ஒரு நிறைய கேசஸ் நாங்கள் பார்க்குறோம், 3 மாதம் ட்ரீட்மெண்ட்லேயே உங்களுக்கு ஃபைப்ராய்டு வந்து அவ்வளோ பிஃபோர் ஆஃப்டர் லேப் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ கிளியராக பண்ணிகிட்டு இருக்கும். இல்லை நீங்கள் மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸ், ஒன்று ஒரு கட்டி இல்லை நிறைய இடங்களில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து டோட்டலாக அவங்க வந்து ஒன்று யூட்ரஸே எடுத்துடணும் அந்த மாதிரிலாம் பிற மருந்துகள்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது. நீங்கள் ஒரு நல்ல ஒரு மூலிகை மருந்துகள் நம்ம சென்னை ஸ்ரீ சித்த மருத்துவமனையில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு 3 மாதம் ட்ரீட்மெண்ட்லேயே நம்ம வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். டிவி பார்த்து பேசாதீங்கம்மா, டிவி சத்தத்தை குறைச்சிடுங்க. உங்கள் பேர் என்ன? என்னோட நேம் அனு மேம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க அனு? சென்னை பெரம்பூர்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகே அனு, இப்போ யாருக்காக அனுக்கு எடுத்து தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு அதெல்லாம் எனக்கு வந்து 26 இயர்ஸ் ஆகுது. ஓகே, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான். வணக்கம், சொல்லுங்க. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் வந்து 6 மந்த்தாக எடுத்துட்டு இருக்கேன், எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் பிளட் டெஸ்ட்டுமே எடுத்தாச்சு, தைராய்டு எல்லாமே நார்மலு. அப்புறம் லாஸ்ட் மந்த் வந்து எனக்கு லேப்டோஸ்கோபி பண்ணாங்க, அதுவும் நார்மல், எந்த ப்ராப்ளமுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த மந்த் ஓகே நார்மலாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ட்ரை பண்ணோம். அதுவே ரெண்டு எக் வந்து வளர்ந்தது, அதுவே ரெக்சர் ஆயிடுச்சு. எந்த இன்ஜெக்ஷனும் பண்ணலை. இப்போ வந்து எனக்கு எண்டோமெட்ரியஸ் வந்து 7.6 இருக்கு. இது ஓவலேட் ஆகும்போது ஓகேவா கரெக்டான்னு கேட்கறதுக்காக கால் பண்ணேன். அதாவது எண்டோமெட்ரியம் திக்னஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் கருப்பை வந்து தன்னைத்தானே தயார்படுத்திக்கொள்ளும். ஒரு ஒரு குழந்தையாக தரித்தால் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அது குழந்தைக்கு ஊட்டச்சத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சம் வந்து திக்கன் ஆகும். ஸோ இந்த திக்னஸ் வந்து ரொம்ப ஒரு அளவுக்கு மீறி போச்சு அப்படின்னு சொன்னால் யூட்ரஸ் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை தெளிவான நிலையில் ஒரு இங்கே இப்போ உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் இருக்குமா? 28 வராது இல்லையா பீரியட்ஸ். ஓகே, அதாவது டேப்லெட் இன்டியூஸ்டு பீரியடாக இருந்தாலும் சரி, இல்லை டேப்லெட் கொடுத்து உங்களுக்கு ஓவுலேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு கல்யாணம் ஆகி எத்தனை வருடங்கள் ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு இப்போ 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. 2 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது கருமுட்டையினுடைய அதாவது தைராய்டு ப்ராப்ளம் இல்லாமலே இருக்கலாம். ஆனால் பட் கருமுட்டை வந்து 18 நாட்கள் ரப்சர் ஆகுது. அதுவும் இந்த தன்னாக்களே உங்களுக்கு வந்து ஓவுலேட் ஆகலை இல்லையா? இன்ஜெக்ஷன் போட்டு தான் வந்திருக்கு இல்லையா? இன்ஜெக்ஷன் பண்ணலை. ஓகே, அப்போ நீங்கள் அந்த நாட்களை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணுமா? நீங்கள் ஒரு ப்ளீடிங் வந்து 10 டேஸ் 10th நாளில் இருந்து ஒரு 22nd நாள் வரைக்கும் நீங்கள் வந்து உறவில் ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னால் நார்மல் நேச்சுரல் கன்செப்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் அந்த எதனால் உங்களுக்கு கருமுட்டைக்கு நல்ல குவாலிட்டி கொடுக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஃபுட்ஸ் வந்து நம்ம வந்து சாப்பிட சொல்லுவோம். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாதாம், நிறைய ஃபிஷ் உணவு முறைகளில் வந்து நிறைய மீன் ஐட்டங்கள் நிறைய சாப்பிட்டுக்கலாம். இல்லை பால், கீரை வகைகள் அண்டு அத்திப்பழம் வந்து ட்ரை அத்திப்பழம் கிடைக்குது, அதை வந்து தேனில் ஊற வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை டெய்லி ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் பாடி ஹீட்டையும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் உணவு முறைகள் நாங்கள் சொல்லித்தருவோம். ப்ளஸ் நீங்கள் வந்து ரெகுலர் கொஞ்சம் வாக் கொடுக்கலாம். எதனால் நான் அந்த வாக் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் கருமுட்டையானது நகரும் தன்மை வந்து உங்களுக்கு வந்து நல்ல எக்ஸசைஸ் இடுப்பு பகுதிக்கு நல்ல எக்ஸசைஸ் ஆகும்போது உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ ப்ராப்பரான டைமிங்கில் உங்களுக்கு வந்து விந்தணுவுடன் சேர்வதற்கு வசதியாக இருக்கும். ஸோ இந்த முறைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் கொஞ்சம் 2 வருஷங்கிறது வந்து நீங்கள் ஒன்றே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாமா? இது எங்களோட மூலிகை மருந்ததில் வந்து எந்த விதமான இந்த சைட் எஃபெக்டும் இல்லாத ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் சென்னையில் தான் இருக்கீங்க, ஒரு முறை எங்களை சென்னை ஸ்ரீ சித்தா மருத்துவமனைக்கு வந்து என்னை வந்து பாருங்கம்மா. உங்களுக்கு கரெக்டாக ஒரு என்ன நடக்குது, எதனால் நடக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுவோம்மா. தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிட்றீங்க? என் பேர் குணசுந்தரி. எங்கிருந்துமா கால் பண்ணுறீங்க? கடலூர் மாவட்டத்துல நல்லா சொல்லுங்க. ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்டீங்க. ஓகே, உங்கள் வயசுமா? 28. ஓகே, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. குட் மார்னிங். ஹலோ, ஆ சொல்லுங்கம்மா. குட் மார்னிங், சொல்லுங்க. எனக்கு 28 வயசு ஆகுது. எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. சரிம்மா. மாதந்தோறும் கரெக்டா பீரியட்ஸ் வருதாமா? என்னமா, மாதந்தோறும் கரெக்டா உங்களுக்கு பீரியட்ஸ் வருதா? அதான் ஹாஸ்பிட்டல் போனா டேப்லெட் எடுத்தா தான் வருது, இல்லன்னா வர மாட்டேங்குது. சரிம்மா, இது வரைக்கும் ஏதாவது பரிசோதனை ஒன்று பண்ணிருக்கீங்களா? லேப் டெஸ்ட் எதுவும் பண்ணிருக்கீங்களா? ஸ்கேன் எதுவும் பார்த்திருக்கீங்களா? எல்லா டெஸ்ட்டும் பார்த்தேன். மண்ணிங்க, டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கம்மா? டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. அப்பதான் மேம் சொல்லக்கூடிய பதில் உங்களுக்கு தெளிவா வந்து சேரும். ஓகேவா? சரிம்மா. எந்த ப்ராப்ளமும் இல்லன்னு சொன்னாங்க. கர்ப்பப்பை நல்லா வளர்ச்சி எடுத்துட்டு டீசர் ஒருத்தராப்பும் எல்லாம் நல்லா இருந்தா சொன்னாங்க. சரிம்மா, ஆனால் உங்களுக்கு வந்து மாதந்தோறும் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து மெடிசின் இன்டியூஸ் பண்ணி தான் வருது இல்லையா? அப்படிங்கும்போது நம்ம வந்து அதாவது ஒவ்வொரு மாதமும் வந்து கருப்பை வந்து எக்ஸஸாக இருக்கிற ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை வந்து வெளியில் தள்ளிடணும். ஸோ உங்களுக்கு அந்த எதனால் உங்களுக்கு பீரியட்ஸ் வரலை?
ஏன்னா மெடிசின் போட்டு போட்டு வர்றது வந்து ஒரு சரியான முறை ஆகாது. ஏன்னா அவங்க ஈஸ்ட்ரஜன் ஏன்னா ஹார்மோன் டேப்லெட் கொடுத்து தான் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வர வைக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில் வந்து உங்களுக்கு கருமுட்டை வந்து நல்ல குவாலிட்டியாக பவர்ஃபுல்லாக கிடைக்காது. ப்ளஸ் உங்களுக்கு உங்களுடைய ஏன்னா திருமணமாகி 6 வருடம் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு முறை கூட கருத்தரிக்கவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய உங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணி பார்க்கணுமா, எப்படி ஸ்பேர்மோட கவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் வந்து ஒன்லி லேடிஸ் பக்கமாகவே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, கருமுட்டை வருது இல்லை பீரியட்ஸ் வரலை அந்த மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஹஸ்பண்டோட ஸ்பேர்ம் கவுண்ட்டோட பார்த்துட்டு தான் நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ நீங்கள் கடலூரில் தான் இருக்கீங்க, நீங்கள் ரெண்டு பேருமே போய் நீங்கள் எங்களுடைய மருத்துவக் குழுக்கள் வந்து மாதம் இருமுறை வருவாங்கம்மா. நீங்கள் அங்கே போய் ஃபுல்லாக நீங்கள் எடுத்த லேப் டெஸ்ட் எல்லாமே கொண்டு போய் காட்டுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஆணுக்கு ஏதாவது ஸ்பேர்ம் கவுண்ட்டில் ஏதாவது உங்களோட ஹஸ்பண்டுக்கு குறை இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு பூஸ்டப் கொடுத்து மெடிசின்ஸ் கொடுப்பாங்க. ப்ளஸ் நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைஃப் ஸ்டைலில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் உணவு முறைகள் சொல்லித்தருவாங்கம்மா. ஸோ நீங்கள் இப்படி இன்னும் வருடங்கள் கழித்து கொண்டே போக வேண்டாம். ஏன்னா 6 வருடம் அப்படிங்கிறதே ஒரு அதிகமான ஒரு நிலை தான். ஏன்னா இயற்கையிலேயே உங்களுக்கு வந்து நேச்சுரலாக கன்செப்ஷன் கருத்தரிக்க முடியல. ஸோ உங்களுக்கு மருத்துவ முறைகள் தேவைப்படும். கண்டிப்பாக கருமுட்டையோட குவாலிட்டி கருமுட்டையோட வளர்ச்சிக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க, உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்பேர்மோட கவுண்ட் நல்ல நீந்தி செல்லக்கூடிய உயிரணுக்கள் வந்து கொடுக்குற மாதிரி மருந்துகள் வந்து கொடுப்பாங்கம்மா. எக்ஸலண்ட்டான மருந்துகள் இருக்குது. நீங்கள் கடலூரில் தான் இருக்கீங்க, கடலூரில் டாக்டர் வருவாங்கம்மா, மாதம் இருமுறை வருவாங்க. கண்டிப்பாக ஒரு முறை போய் செக் பண்ணிக்கோங்கம்மா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சியாக அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? மாதந்தோறும் பீரியட்ஸ் வந்து கரெக்டா வருதாமா? ஏதாவது செக்அப் பண்ணி பார்த்துருக்கீங்களா? கருமுட்டையெல்லாம் வருதா வெடிக்குதா அதெல்லாமே பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் பார்த்துருக்கேன், எல்லாம் நார்மலாக இருக்கு. வெரி குட். அப்போ உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு ஏதாவது செக் பண்ணியிருக்கீங்களாம்மா? அவருக்கும் செக் பண்ணிட்டேன், அவருக்கும் நார்மலாக இருக்குது. நார்மலாக இருக்குது, சரி. ரெண்டு பேருக்குமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னோன்னா உணவு முறைகளில் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான உங்களுக்கு குவாலிட்டியான எக்கு கிடைக்கணும், அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேர்மோட நீந்தும் தன்மையுடைய ஒரு உயிரணு வந்து வேணும் அப்படின்னு சொன்னோன்னா ரெண்டு பேருமே பாடி ஹீட்டை குறைக்கணும். ஒரு வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக இருவருமே வந்து எண்ணெய் தேய்ச்சி ஆயில் பாத்து குடிக்கலாம், எடுக்கிற மாதிரி இருக்கும். டெய்லி ஒரு செவ்வாழை பழம், ரெண்டு பேருமே நைட்டு வந்து டெய்லி ஒரு செவ்வாழை பழத்தை வந்து நல்ல ஒரு தேன் தொட்டு தொட்டு சாப்பிடலாம். ப்ளஸ் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அசோகப்பட்டை சூரணம்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது வந்து வேறு எந்த ஒரு மருந்து எந்த விதமான தீய விளைவுகளும் கொடுக்காது. அப்படி ஒரு யூட்ரினுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து ஜாஸ்தியாகும், நல்ல நல்ல வளர்ச்சி அடைய வைக்கும், வளர்ச்சி அடைந்த முட்டையை வந்து கொடுக்கும். அசோகப்பட்டை சூரணத்தை வாங்கி ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து நல்ல ஒரு டம்ளர் பாலில் கலந்து சாப்பிடுங்கம்மா, நல்ல குவாலிட்டியான எக்கு வரும். ப்ளஸ் நீங்கள் என்னென்ன செய்யலாம், நீங்கள் உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே குறையில்லை, ரெண்டு வருடமாக இன்னும் ஒரு கருத்தரிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன எந்த முறையில் உங்களுக்கு தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் நேரில் வந்து கன்சல்ட் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ நீங்கள் திருச்சியில் வந்து எங்களுடைய மருத்துவக் குழுக்கள் வராங்க, மாதம் இருமுறை வருவாங்க. நீங்கள் உங்களோட லேப் டெஸ்ட் எல்லாமே கொண்டு போயிட்டு நீங்கள் யாருக்கு என்ன பூஸ்டப் பண்ணலாம், எதுவுமே குறையில்லை அப்படின்ட்டு அதுவே கேட்ச் ஆகும் நினச்சிட்டு இருந்தேன்னா அது வந்து ரெண்டு வருடம் ஆகியும் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு பக்க விளைவே இல்லாத ஒரு மூலிகை ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு சீக்கிரமே சக்ஸஸ் ஆகக்கூடிய நிலை இருக்குமா, நீங்கள் போய் டாக்டர் போய் மீட் பண்ணுங்கம்மா. நோட்ரிச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் சுடர்விழி மேம், நான் சென்னையில இருந்து கால் பண்ணிருக்கோம். ஓகே சுடர்விழி, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம் கேட்டு தெரிஞ்சுக்க. உங்க வயசு? எனக்கு 27 மேம். ஓகே, பேசலாமா. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க. ஹலோ ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க மேம். மேம், எனக்கு மேரேஜ் ஆயிட்டு 3 இயர்ஸ் ஆகுது. ஓகே, சோ எனக்கு இன்னும் பேபி ஃபார்ம் ஆகல. ஓகே, என்ன ப்ராப்ளம்னு சொல்றாங்கம்மா? மேம், எனக்கு வந்து நாங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணும்போது எனக்கு வந்து பிசிஓடி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் காலேஜ் படிக்கும்போது செக் பண்ணும்போது பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் எதுவும் சியூர் பண்ணாம நாங்க மேரேஜ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வரைக்கும் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு, பிளஸ் பிளாக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேம். ஒரு டியூப்ல பிளாக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா. ஓகே, அதாவது ஒரு முறை கூட நீங்க வந்து கருத்தரிக்கவில்லை இல்லையா?
ஒரு 35 days பீரியட்ஸ் தள்ளி போச்சு. அப்ப செக் பண்ணி பார்க்கும் போது எங்களுக்கே நாங்க வீட்லயே செக் பண்ணி பார்க்கும் போது எனக்கு ரிசல்ட் கிடைச்சது. அதுக்கப்புறம் எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, வீக் பாசிட்டிவ் ஆகுது. ஒரு ஒரு பக்கம் டியூப் இருக்கு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து 2 மாதத்துக்கு ஒரு முறை வந்து நீங்க வந்து கருத்தரிக்கும் ஒரு தகுதி வருமா உங்களுக்கு? அதாவது ஒரு பக்க டியூப்ல வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு பக்க சினைப்பையில இருந்து ஒரு முட்டை வரும். ஸோ அடுத்த மாதம் தான் இன்னொரு பக்கத்துல இருந்து வரும். ஸோ ஒரு பக்கம் முட்டை வந்து உங்களுக்கு வராம ஒரு டியூபல் பிளாக் இருக்கிற சமயத்துல வந்து அது வந்து வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஸோ 2 மாசத்துக்கு ஒரு முறை தான் உங்களுக்கு வந்து கருத்தரிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டியூபல் பிளாக் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஏதாவது ஒரு தசை திசுக்கள் இல்லை ஏதாவது ஒரு டிஎன்சி பண்ணும்போதோ இல்லை ப்ளீடிங்கில் ஏற்படக்கூடிய ஒரு தசை திசுக்கள் அங்கே போய் சேர்ந்து கூட நமக்கு வந்து டியூபல் வந்து அடைப்பு ஏற்படலாம். ஸோ இந்த டியூபல் அடைப்பையும் நம்மளால் எடுக்க முடியும். கண்டிப்பாக எந்த விதமான ஆப்ரேஷன் எதுவுமே பண்ணாமல் நம்ம உணவு முறைகளில் ஆளி விதை சூரணம்னு கிடைக்குமா, அதை வந்து நம்ம டெய்லி பாலில் கலந்து சாப்பிட சொல்லுவோம். ஸோ அந்த டியூபல் பிளாக்கு ப்ளஸ் கல்யாண முருங்கை பூ வந்து கிடைக்கும். நீங்கள் எங்ககிட்ட வாங்க ஒரு டெய்லி ஒரு 10 பூக்கள் வெறும் வயிற்றில் வந்து அப்படி மென்று சாப்பிட சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே அந்த டியூபல் பிளாக் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ப்ளஸ் நாட் ஓன்லி திஸ், நீங்கள் உங்களுக்கு வந்து பிசிஓடி மெயினாக ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அது அந்த பிசிஓடி நிலை இருக்கும்போது சினை முட்டைகள் வந்து சினை கட்டிகளாக மாறி அங்கே தங்கிட்டு இருக்கும். ஸோ அந்த முதிர்ச்சி அடை, அதாவது 14வது நாள் ஒரு பெண்ணுக்கு 28 நாளுக்கு இல்லை 30 நாளைக்கு ஒரு முறை பீரியட்ஸ் வருது அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 12வது நாளோ இல்லை 14வது நாளோ கருமுட்டை, ஒரே ஒரு கருமுட்டை மட்டும் நம்மளுடைய லூட்டினைசிங் ஹார்மோனுடைய வேலை என்ன செய்யுன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஒரு முட்டை மட்டும்தான் முதிர்ச்சி அடைந்து டியூப்ல வந்து பண்ண சொல்லும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த சினை முட்டை வந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஃபுல்லாக சினை கட்டிகள் இருக்கும்போது உங்களுக்கு கருமுட்டை வந்து கிடைக்காது. ஸோ நம்ம நல்ல பக்காவாக, அதாவது நீங்கள் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பிசிஓடி இருந்திருக்கு, நீங்கள் அப்போவே ஒரு கவனிக்காத ஒரு நிலை. ஏன்னா அப்போவே கொஞ்சம் இரெகுலர் ஆகிட்டே இருக்கும் பீரியட்ஸு. ஸோ இது வந்து பிசிஓடி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எந்த விதமான வழியெல்லாம் கொடுக்காது. ஸோ நீங்கள் அதை வந்து கவனிக்காமலே இருந்திருக்கீங்க. ஸோ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னடா பீரியட்ஸும் கொஞ்சம் தள்ளி வருது, இல்லை வீக் பாசிட்டிவ் காட்டுது, இல்லை உங்களுக்கு கருத்தரிக்க குழந்தை பிறக்கவில்லை கருத்தரிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம பிசிஓடியை முதல்ல வந்து நம்ம சரி பண்ணணும். பிசிஓடி அப்படிங்கிறது வந்து இப்போ உள்ள 75 பெண்களுக்கு வந்து கல்யாணம் ஆனவங்க 15 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் உள்ள பெண்களுக்கு பிசிஓடி நிலை காணப்படுது. ஸோ இந்த பிசிஓடியை நம்மளால் மூலிகை மருந்தில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் எக்ஸலண்டான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. நீங்கள் அதை அறுவை சிகிச்சை லேப்ஸ் பண்ணால் கூட திரும்ப அது வரும். ஏன்னா அது வந்து நகவற்ற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ தட் அது வந்து நீங்கள் எந்த விதமான அறுவையும் பண்ணாமல் எந்த விதமான சிகிச்சையும் பண்ணாமல் சைடு எஃபெக்டும் இல்லாத ஒரு மூலிகை மருந்துகள் வந்து சென்னை ஸ்ரீ மருத்துவமனையில் வந்து கொடுக்குறோமா? ஸோ நீங்கள் சென்னையில் தானே இருக்கீங்க? சென்னை தான். சென்னையில் தானே இருக்கீங்க? உங்கள் ஊர் எதுமா? ஓகே, சென்னையில் தானே இருக்கீங்க? சரி, சென்னை ஸ்ரீ மருத்துவமனைக்கு வாங்கம்மா, நீ உங்களோட லேப் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க. மிஞ்சி போனால் ஒரு 3 to 6 மாத சிகிச்சையிலே உங்களுக்கு பிசிஓடி இல்லாத ஒரு கருமுட்டை வளர்ச்சிக்காக மருந்துகள் வந்து நம்ம கொடுப்போம். மருந்து முறைகளோடு கூடிய உணவு முறைகளும் நமக்கு சொல்லித்தருவோம். ப்ளஸ் உங்களோட ஹஸ்பண்டும் ஒரு சின்ன செக்அப் பண்ணால் சொல்லுவோம்மா, ஏன்னா ஸ்பேமோட கவுண்ட் நமக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டும் கைடும் நம்ம சென்னை ஸ்ரீ மருத்துவமனையில் கொடுக்குறோம். நீங்கள் வந்து ஒரு முறை வந்து கன்சல்ட் பண்ணுங்கம்மா. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? ஹேமா மேடம், நான் வந்து ராயபுரத்துல இருந்து சென்னையில இருந்து பேசுறேன். ஓகேமா, இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? இல்ல, எனக்காகவே வீட்டுல இருக்கோம் மேடம். ஓகே, உங்க வயசுமா? 25 மேடம். பேசலாம், உங்களோட கேள்விகளை கேட்கலாமா? டாக்டர் கல்பனா இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் மா, சொல்லுங்க. ஹலோ டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. 5 வருஷம் ஆயிடுச்சு டாக்டர். எனக்கு ரெகுலரா பீரியட் வருது, ஆனா டைம்க்கு ஏத்த மாதிரிதான் வருது. 27 தான் வருது, ஆனா தங்கல டாக்டர் ஒரு வாட்டி கூட. ஓகேமா, ஓகேமா. உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு ஏதாவது செமன் பரிசோதனை ஒன்று பண்ணிட்டீங்களா? வீட்டுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா 40 mg/ml தான் சொன்னாங்க. மில்லிகிராம்ஸ் தான் சொன்னாங்க. அது கவுண்டிங் வந்து கம்மியா இருக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? 40 இருக்குது. சரிமா, அதில் மொர்டிலிட்டி, அதாவது உயிரணுக்கள், ஏன்னா உங்களுக்கு ரெகுலராக ஒரு பெண்ணுக்கு பீரியட்ஸ் வருது அப்படின்னு சொன்னாலே நமக்கு 80% அங்கே வந்து ப்ராப்ளம் இல்லைன்னு தான் ஆகிடுது. ஸோ உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு தான் பூஸ்டிங் தேவைப்படுது. ஏன்னா உயிரணுக்கள் வந்து அதனுடைய மொர்டிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதனுடைய நீந்தும் தன்மை ப்ராக்ரஸிவ் செல்ஸ் எத்தனை இருக்குமா தெரியுமா?
சென்னையில தானே இருக்கீங்க, நீங்க ஒரு முறை வந்து டைரக்டா வந்து கன்சல்ட் பண்ணுங்க. அப்போ இந்த சென்னை ஸ்ரீ ஹாஸ்பிட்டல் டி நகரில் இருக்குது, நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் ஒரு சின்னதாக ஒரே ஒரு விந்து பரிசோதனை மட்டும் திரும்ப பண்ணுவோம். ஏன்னா 3 மாதம் 1 மாதத்துக்கு 1 முறை கூட ஸ்பேமோட கவுண்ட் வந்து நமக்கு குறையும். ஏன்னா 5 வருடங்கள் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனத்தளர்ச்சி வந்துடும். ஸோ இப்போ ஆண்களுக்கு மனத்தளர்ச்சி வரும்போது ஆண்மை குறைவும் வந்துடும், ஸோ நரம்பு தளர்ச்சி வந்துடும். ஸோ இப்போ ஸ்பேமோட கவுண்ட் வந்து உடனடியாக குறைந்து போகும். ஸோ நம்ம ஸ்பேமோட கவுண்ட்டை எப்படி எவ்வளோ எக்ஸலண்ட்டான மருந்துகள் வந்து மூலிகை மருந்துகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் சென்னை ஸ்ரீ மருத்துவமனைக்கு வந்து பாருங்கம்மா ஒரு முறை. தொடர்ந்து பேசலாம், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்னங்கறது கூப்பிடுறீங்க? வணக்கம், நான் திவ்யா திருச்சியிலிருந்து பேசுறேங்க. ஓகே திவ்யா, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு வேண்டியதாங்க. ஓகே, உங்க வயசு? நான் 28. உங்களோட கேள்வி என்னமா? எனக்கு இப்போ பீரியட்ஸ் வந்து இப்போ மொத ஒரு 7 டேஸ் ஆயிட்டு இருந்தது, இப்போ பார்த்தா 5 ஆயிடுச்சு, இப்போ ஆஃப்டர் மேரேஜ் 3 ஆயிடுச்சு, கொஞ்சம் வெயிட் கெயினும் ஆயிருக்கு. பேசலாம். 7 மந்த்ஸ் ஆச்சு மேரேஜ் ஆகி. ஓகே மா, வணக்கம்மா. 7 மந்த்ஸ். வணக்கங்க. குழந்தை இருக்காங்களா? இப்போ 7 மாசம் தான் ஆச்சு. 7 மாசம் தான் ஆகுது, ஆனா ப்ளீடிங் டைம் வந்து உங்களுக்கு வந்து குறைந்து கொண்டே போன மாதிரி இருக்கு இல்லையா? ஆமாங்க. ஓகே ஓகே, எதனால் உங்களுக்கு ப்ளீடிங் டைம் வந்து குறையுது? ப்ளீடிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்து கருப்பை வந்து மாதந்தோறும் தன்னை தானே புதுப்பித்து கொள்ளும். ஒரு மாதம் பீரியட்ஸ் முடிஞ்சதுமே அடுத்த மாதம் பீரியட்ஸுக்கு மூளை வந்து தயாராகிடும். ஸோ அந்த சமயத்தில் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து நல்லா சுரந்து அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னோன்னா கருமுட்டைகளை வந்து வளர செய்யும். அந்த கருமுட்டைகள் வளர்ந்து அந்த கருமுட்டை ஒரே ஒரு முட்டை, அதில் ஒரு முட்டை மட்டும் முதிர்ச்சி அடைந்து ஈஸ்ட்ரஜன் லெவல் அப்போ பிளட்டில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பிளட்டில் ஈஸ்ட்ரஜன் லெவல் அதிகரிக்கணும். அதே சமயம் கருப்பை வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னோன்னா, குழந்தை ஒரு குழந்தையாக தரித்தால் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைக்கு ஊட்டச்சத்து கொடுக்கறதுக்காக கருப்பையினுடைய எண்டோமெட்ரியம் லேயர், அதாவது அதனுடைய உள்புற சவ்வு வந்து நல்ல தடித்து நல்ல ஒரு ஒரு நரிஷ்மெண்ட், அதாவது நல்ல ஊட்டச்சத்து மிக்கதாக மாறும். ஸோ இந்த ஊட்டச்சத்து, அதாவது அந்த எண்டோமெட்ரியம் கெவைட்டியில் உங்களுக்கு என்ன நரிஷ்மெண்ட் வந்து கம்மியாக இருக்குது, அதனால தான் ப்ளீடிங் டைம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ நல்ல இப்போ சாதாரணமாக ஒரு ஏஜ் அட்டன் பண்ணி ஒரு 2-3 வருஷம் பார்த்தீங்கன்னா, மாதந்தோறும் ஒரு 10 நாள் வரைக்கும் கூட நமக்கு வந்து ப்ளீடிங் டேஸ் வந்து 10 நாட்கள் வரைக்கும் கூட இருக்கும். அப்புறம் நாட்கள் செல்ல 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 என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அதனுடைய ஊட்டச்சத்து வந்து குறைவு. நம்ம மனிதன் வந்து இயற்கையே நம்மை தேய வைக்கும் இல்லையா? வருடங்கள் செல்ல செல்ல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோன்னா, அதனுடைய நரிஷ்மெண்ட் எல்லாமே குறைஞ்சி அதனால் உங்களுக்கு ப்ளீடிங் டேஸ் வந்து குறையுது. ஆனால் ப்ளீடிங் டேஸ் குறைஞ்சதுக்கு அப்புறமா, அதாவது 3 நாள் இப்போ ப்ளீடிங் டேஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் வெள்ளைப்படுதல் இருக்காமா அடுத்து ஒரு 3 நாளைக்கு? இல்லை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒன்றும் இன்ஃபெக்ஷன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம நல்ல ஊட்டச்சத்து தான் இப்போ நம்ம உங்களுக்கு வந்து கொடுக்கணும். நல்ல யூட்ரஸ் ஸ்ட்ரென்த்தனுக்காக மருந்துகள் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் உங்களுடைய உணவு முறைகள் சொல்லுவோம். உங்களுடைய 7 மாதம்தான் ஆகுது இல்லையா கல்யாணம் ஆகி? சரி சரி, அப்போ நார்மலாக உங்களுக்கு ஒரு 1 இயர் வரைக்கும் நம்ம வந்து பேபிக்காக வெயிட் பண்ணலாம். ஆனால் ப்ளீடிங் டேஸ் குறையிறது அப்படிங்கிறது வந்து பெரிய, அதாவது உங்களுக்கு ஒரு ஒரு இன்ஃபெக்ஷன் எதுவுமே இல்லை, ஏன்னா வெள்ளைப்படுதலும் இல்லை, ஆனால் மாதந்தோறும் பீரியட்ஸும் கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதை வந்து பெரிய ஒரு குறைபாடாக நினைக்க வேண்டாம். ஆனாலும் ஒரு ஒரு இன்னொரு 5 மாதங்களுக்குள்ளார நீங்கள் வந்து தரிச்சிடணும். இல்லை அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வந்து ஒரு பரிசோதனை ஒன்று பண்ணி பார்க்கணுமா. மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமும் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய லெவலில் குறைபாடு இருக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு கன்சல்டேஷன் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த திருச்சியிலேயே இருக்கீங்களா? சரி, ஏன்னா உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் கண்டென்ட் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். அயன் கண்டென்ட், ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆர்பிசி செல்ஸ் வந்து குறைவாக இருக்கலாம். ஸோ அந்த ஜென்ரலாக அயன் ரிச் ஃபுட்டு என்ன சாப்பிட்ணும், அதற்கான சில மருத்துவ முறைகள் எல்லாம் இருக்குது. நீங்கள் டாக்டர் போய், நீங்கள் திருச்சியில் போய் டாக்டர் மாதம் 2 முறை வருவாங்கம்மா, சென்னை ஸ்ரீ டாக்டர்ஸ், ஒரு முறை கன்சல்ட் பண்ணுங்கள். ஜென்ரலாக இதில் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் பண்ணாது, சரிங்களா? ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசுறதுக்கு கூட சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். டாக்டர் ஆன் கால்.
தொடர்ச்சியா பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்ன? நேம் நதியா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? காஞ்சிபுரத்துல இருந்து கால் பண்றேன். ஓகே, உங்களோட கேள்விகள் என்னம்மா? எங்களுக்கு மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆகுது மேம். ஓகே, தொடர்ச்சியா பேசலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேம், சொல்லுங்கம்மா. எனக்கு அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளமா இருக்கு மேம். டேப்லெட் போட்டாதான் பீரியட்ஸ் வருது. சரிம்மா, ஓகே. வேற என்னது? பிசிஓடி ஏதாவது இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? நீர் கட்டி ஏதாவது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட்ல சொன்னாங்க மேம், அதுக்கு டேப்லெட் எடுத்துக்கிட்டேன் மேம். சரிம்மா, ஓகே. இப்ப திருமணமாகி எத்தனை வருடங்கள் ஆகுது? 4 வருஷம் ஆகுது. 4 வருஷம் ஆகுது. சரிம்மா, ஓகே. அதாவது இதுக்கு வந்து நம்ம வந்து மூலிகையில தான், இதில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாத ஒரு மருந்துகள் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா பிசிஓடி இருக்கும், அப்புறம் இருக்காது, அப்புறம் திரும்ப வரும். ஆனால் நாட்கள் வேணால் கருமுட்டை இல்லாமல் ஒரு ஒரு குழந்தை அப்படிங்கிறது என்ன? ஒரு பெண்ணினுடைய கருமுட்டை ஆணினுடைய உயிரணுவுடன் இணைந்து தரிப்பது தான் குழந்தை. ஸோ இப்போ கருமுட்டையே இல்லாத ஒரு நிலையில் கருமுட்டை கண்டிப்பாக பிசிஓடி உள்ள பெண்களுக்கு கருமுட்டை கண்டிப்பாக வளராது, வெடிக்காது. ஸோ நம்ம பிசிஓடியில் நிலை வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணி சினைப்பையை வந்து நல்லா பலப்படுத்தி முட்டையை வந்து கருமுட்டை முதிர்ச்சி அடைய வைக்கிற மருந்துகள் கண்டிப்பாக எடுக்க வேண்டியது இருக்கும். இது வந்து நாட் ஒன்லி மூலிகை உணவு முறைகளை மட்டும் நம்ம வந்து இனி வந்து கொண்டு போக முடியாது. ஏன்னா வருடங்கள், 3 வருடங்கள் அப்படி ஆகுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக இதுக்கு தகுந்த மூலிகை மருந்துகள் கொடுப்போம். நாங்கள் என்னென்ன என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிசிஓடி சினை முட்டையை வளர வைக்கிறதுக்கு மருந்துகள் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு பீரியட்ஸும் ரெகுலராக வரும். இல்லைன்னா பீரியட்ஸ் வந்து இந்த மாதிரி தள்ளி தள்ளி போகும், இல்லை மெடிசின் போட்டால் தான் வரும். ஸோ சினை முட்டையினுடைய வளர்ச்சிக்கும் கருப்பையினுடைய சளிச்சவு உதிர்தல் அதாவது இந்த ப்ளீடிங்க்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. ஸோ கருமுட்டை கரெக்டாக வந்தால் தான் உங்களுக்கு வந்து கருப்பை வந்து அந்த எண்டோமெட்ரியம் வந்து உதிரும். ஸோ உங்களுக்கு ப்ளீடிங் கரெக்டாக ரெகுலர் பீரியட்ஸாக வரணும் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு பிசிஓடி நிலை வந்து கண்டிப்பாக நீங்கள் சரி பண்ணிக்கணுமா. ஏன்னா இதுக்கு வந்து நீங்கள் பிற மருந்துகளில் வந்து நமக்கு வந்து இது சரியாகிற மாதிரி இருக்கும், சரியாகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுடைய மூலிகை மருந்துகளில் ரெண்டு தலைமுறைகளாக சென்னை ஸ்ரீ மருத்துவமனையில் வந்து நம்ம மருந்துகள் கொடுத்து அது 3 மாதத்தில் வந்து உங்களுக்கு யூட்ரஸ் அப்படி கிளியராக இன்ஃபெக்ஷன் கிளியர், அப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரியோட ஒவ்வொரு அதாவது கருமுட்டையினுடைய குவாலிட்டி நல்ல குவாலிட்டியான கருமுட்டை கிடைக்கக்கூடிய வழிமுறைகள் எல்லாம் சொல்லுவோம். ப்ளஸ் மருத்துவ முறைகளும் சொல்லி உங்களுடைய உங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் ஒரு சின்ன பரிசோதனை சொல்லி அவருக்கு ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கா அதுக்கும் மருந்துகள் கொடுத்து ரெண்டு பேருமே செக் பண்ணாதான் அது ஒரு குழந்தை அப்படின்னு வரும்போது ஆணும் பெண் இருவருக்குமே பேசிக் டெஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம யாருக்கு என்ன குறை இருக்கோ அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி நம்ம மருந்துகள் கொடுத்து எத்தனையோ பேர்களுக்கு வந்து குழந்தை பெற்று எத்தனையோ பேர் சந்தோஷமா இருக்காங்க. நீங்க வந்து சென்னை ஸ்ரீக்கு வந்தீங்கன்னா நீங்க எல்லாரோட ரெக்கார்ட்ஸையும் நீங்க பார்க்கலாம். ஆனால் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாத ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ நீங்கள் தைரியமாக நீங்கள் மருந்துகள் வந்து சாப்பிடலாமா, சரிங்களா? ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. பொதுவாக வந்துட்டு ஆண்களுக்கான குழந்தையின்மைன்னு எடுத்துக்கும் போது அவங்களுக்கு கெட்ட பழக்கங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் பலமுறை நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கீங்க. ஸோ என்னென்ன பழக்கங்கள்லாம் அவங்க அவாய்ட் பண்ணணும், என்ன மாதிரியான உணவுகள்லாம் அவங்க உடம்புல சேர்த்துக்கலாம்? சரி, அதாவது ஒரு ஆண் மகனுக்கு நம்ம சாப்பிடுகின்ற உணவு தான் அது ஸ்பெர்மாக அதாவது விந்துவாக மாறுகிறது. ஸோ நம்ம ஒரு ஆண்மகன் வந்து சாப்பிடுகின்ற உணவு கரெக்டான அளவு அதாவது கார்போஹைட்ரேட் புரோட்டீன் அளவுலாம் கரெக்டான அளவு சாப்பிடும்போது தான் ஸ்பெர்மோட ப்ரொடக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ உள்ள ஆண்கள் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அதாவது அவங்களுக்கு வந்து டெய்லி பைக் ட்ராவல் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை ஹீட் ஓரியன்டட் ஜாப் ஏதாவது பார்க்குறவங்களா, குக்கிங்கில் இருக்கலாம், இல்லை டிரைவராக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்பெர்மோட கவுண்ட் வந்து குறையும். ஏன்னா விந்துப்பை வந்து ஹீட் ஆகிட்டே இருக்கும். பாடி ஹீட்டு தான் நம்மளுடைய விந்துப்பை வந்து விந்து நீரை வந்து தண்ணீராக்கும். ஸோ அதனுடைய விஸ்காசிட்டி அதனுடைய பிஹெச் லெவல் எல்லாம் மாறும்போது அது வந்து கருத்தரிக்கும் சக்தியும் இழந்து போகும், ப்ளஸ் ஆண்மையும் குறைந்து போகும். ஸோ நம்மளுடைய ப்ளஸ் அவங்களுடைய உணவு முறைகளில் வந்து புளி காரம் அதிக அளவில் சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆர்பிசிஸ் எல்லாமே நமக்கு குறையும். ஸோ ஆர்பிசி குறையும் போது உங்களுக்கு ஸ்பெர்மோட ப்ரொடக்ஷனும் தரைப்படும். அதாவது ஒரு 100 ட்ராப்ஸ் பிளட்டு தான்
ஒரு ட்ராப்ஸ் செமனாக மாறுது அப்படின்னு சொல்லி ஆய்வில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் செமனாக உற்பத்தி ஆகுது. ஸோ நம்ம சாப்பிடுகின்ற உணவு முறைகளில் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், சின்ன சின்னதாக சேஞ்சஸ். அதாவது இப்போ முன்னாடிலாம் ஒரு ஆண்மகனுக்கு பார்த்தீங்கன்னா 360 மில்லியன்ஸ் வரைக்கும் கவுண்ட் இருந்தது. ஏன் இப்போ 10 வருடங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா 100 மில்லியன், 120 மில்லியன், இப்போல்லாம் 80 மில்லியன் பார்க்குறதே ரொம்ப ரேராக இருக்குது. எதனால் உங்களுக்கு ஸ்பாமோட கவுண்ட் குறையுது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். ஸோ நம்ம இதில் என்ன செய்யணும், பாடி ஹீட்டை குறைக்கணும். அவங்களுடைய அதுக்காக வேலையை விட சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அவங்களோட பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம், என்னென்ன உணவு முறைகள் சாப்பிட்லாம், அது எல்லாமே சொல்லுவோம். ப்ளஸ் அவங்களுக்கு அயன் ரிச் ஃபுட் எடுக்கணும், கொஞ்சம் ஃபோலிக் ஆசிட்ஸ் ஃபுட் எடுக்கணும். அது எல்லாமே நம்ம மருத்துவ முறைகள், ஒன்லி நாட் ஓன்லி மருந்துகள் மட்டுமே நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நம்மளுடைய உணவு முறைகளும் சேர்த்து நம்ம சொல்லும்போது உங்களுக்கு சீக்கிரமாக கவுண்ட் கொடுக்குறது அவ்வளோ எக்ஸலண்ட்டான மெடிசன்ஸ் வந்து சென்னை ஸ்ரீ மருத்துவமனையில் இருக்குது. நீங்கள் ஒரு முறை வந்து ட்ரை பண்ணுங்க. அதாவது எத்தனையோ பேர் நம்பிக்கை இல்லாமல் வந்து மருந்துகள் எடுப்பாங்க, அப்புறம் ஒரு 3 மாதம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பாம் கவுண்ட் நம்ம லேப் டெஸ்ட் வழியாக நம்ம எவ்வளோ எத்தனையோ ரிசல்ட்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆண்களுக்கான குறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றுமே கிடையாது. முழுமையான மருந்துகள் ப்ளஸ் உணவு முறைகள் ரெண்டும் பண்ணிக்கிட்டாலே நமக்கு சீக்கிரமாகவே ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, நன்றி மேம். இந்த 1 ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விகளுக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கிட்ட பயனடைஞ்சிருப்பீங்க. இது தொடர்ந்து நாளைக்கும் இந்த துறையை சேர்ந்த சிறப்பு மருத்துவர்களோடு உங்களை சந்திக்கிறேன்.